நாம இந்த காணொளியில நாற்கர வடிவங்களை பத்தி பார்க்க போறோம். இது எந்த வகை நாற்கரம்? இங்க இருக்கிற குறிப்புகளை வச்சு இது எந்த வகை நாற்கரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்க நான்கு பக்கங்கள் இருக்கிறதால இந்த வடிவம் கண்டிப்பா ஒரு நாற்கரம் தான். இதுல ரெண்டு இணைக்கோடு ஜோடி இருக்குது. இந்த பக்கம் இந்த பக்கத்தோட இணையா மற்றும் ஒத்த நிலையா இருக்குது. அதனால இந்த வடிவம் ஒரு இணைக்கரம். ஆங்கிலத்தில் பேரலலோகிராம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இன்னும் சில கேள்விகளை செய்யலாம். நம்மக்கிட்ட ரெண்டு ஜோடி ஒத்த நிலை கோடுகளும் ரெண்டு ஜோடி இணை கோடுகளும் இருக்குது. ஆனால் எல்லா பக்கமும் ஒரே நீளத்தில் இல்லை. அது எல்லாமே ஒரே நீளத்தில் இருந்திருந்தா அந்த வடிவம் ஒரு சாய் சதுரமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த கோடுங்க ஒரே நீளத்தில் இல்லை. இந்த பக்கம் எதிர்பக்கத்துக்கு ஒத்த நிலையாக இருக்குது. அதனால் இதுவும் இணைக்கரம் தான், அதாவது பேரலலோகிராம் தான். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள், நம்மக்கிட்ட ரெண்டு இணை கோடுகள் ஜோடி இருக்குது. அப்போது இங்கே எல்லா பக்கங்களுமே ஒரே நீளம்தான். அப்படின்னா இதுவும் ஒரு இணைக்கரம் தானே? இதை சாய் சதுரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வடிவம் இணைக்கரமாக இருப்பதற்கான கட்டுப்பாடுகளை முழுமைப்படுத்தினா இதனை சாய் சதுரம் அப்படின்னு சொல்கிறது இதை இன்னும் தெளிவுபடுத்துது. ஆனால் எல்லா இணைக்கரங்களும் சாய் சதுரங்கள் இல்லை. ஆனால் எல்லா சாய் சதுரங்களும் இணைக்கரங்கள் தான். என்ன குழப்பமாக இருக்குதா? இங்கே எதிர்கோடுகள் ஒத்த நிலையில் இருக்குது. எல்லா பக்கத்துலேயுமே ஒரே நீளமாக தான் இருக்குது. இது என்ன மாதிரியான நாற்கரம்? இந்த குறிகளை வச்சு என்ன மாதிரியான நாற்கரம்னு கூறுங்க பார்ப்போம். இங்கே ஒரு இணைக்கோடு ஜோடி இருக்குது. இந்த கோடுங்க இணையாக இருக்குது. மற்ற இரு கோடுங்க இணையாக இல்லை. அதனால் இது ஒரு சரிவக திண்மம். ஆங்கிலத்தில் ட்ராப்பசாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ரெண்டு விடைகளில் சரிவகத்திண்மம் இருக்குது. சரிவகத்திண்மம் மற்றும் இரு சமபக்க சரிவகத்திண்மம். அதனால் இதோட இணையில்லா பக்கங்கள் இரு சமபக்க முக்கோணத்தை போல ஒரே நீளமாக இருக்குது. இந்த வடிவத்தை பார்த்தா இதனோட இணையில்லா பக்கங்கள் ஒரே நீளத்தில் இல்லைன்னு நமக்கு தெரியுது. அதனால தான் இது ஒரு இரு சமபக்க சரிவகத்திண்மம் இல்லை. அதாவது ஆங்கிலத்தில் ஐசோசலஸ் ட்ராப்பசாய்ட் அப்படின்னு சொல்லப்படுற இரு சமபக்க சரிவகத்திண்மம் இல்லை. இந்த ரெண்டும் ஒரே நீளமாக இருந்திருந்தா இந்த கேள்விக்கான விடை இரு சமபக்க சரிவகத்திண்மம். ஆனால் இது வெறும் சரிவகத்திண்மம் தான். இப்போது இன்னும் ஒரு கேள்வியை சோதிச்சு பார்க்கலாம். இது எந்த மாதிரியான நாற்கரம்? நாம் இதை இணைக்கரம்னு சொல்லலாம். ஏன்னா இதில் எல்லா எதிர்பக்கங்களும் இணையாக இருக்குது, அதாவது சமமாக இருக்குது. ஆனால் இதோட எல்லா பக்கங்களும் செங்கோணத்தில் சந்திக்குது. அதனால் இந்த வடிவத்தை சதுரம்னு சொல்லலாம். சதுரம் அப்படிங்கிறதுக்கான ஆங்கில வார்த்தை ஸ்கொயர்.